அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியேசன், கட்டுமான பெரியார், மேஸ்திரி மணியல் மேஸ்திரியே. இங்கே களத்தூர் சைட்டு வந்திருக்கோம், பெரம்பலூர் மாவட்டம். அன்றைக்கி வந்து பீம் செக் பண்ணிட்டு போயிருந்தோம், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கம்பி எல்லாமே கட்டியாச்சு, எலக்ட்ரிக்கல் பைப்லாம் போட்டாச்சு, காங்கிட்ட வந்து நாளைக்கு போட போகிறோம். அதுக்காக இன்றைக்கி வந்து ஸ்லாப் கட்டிகளெலாம் சரியாக இருக்கா, ஏதாவது கரெக்ஷன் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து காங்கிட்டு போடுறதுக்கு இவருக்கு ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுப்போம். இது ஒன் வே ஸ்லாப்பா? ஒன் வே ஸ்லாப். ஒன் வேல பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பேசிங், மெயின் ரோடு, மெயின் ரோடு 6 இன்ச் சார். ஓகே, 6 இன்ச். இது 6 இன்ச் தான், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் சார், ஸ்பேசி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் 5 இன்ச் அப்படி கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது மட்டும் சரி, எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து சிங்கிள் ஸ்லாப் சார். இதில் வந்து எல் அடிச்சிருக்கீங்களா? அவுட்ரு எல்லாமே எல் அடிச்சிருக்கேன் சார். இந்த இது எல்லாமே எல் அடிச்சிருக்கேன் சார், எக்ஸ்ட்ரா ரெடு முதக்கொண்டு எல்லாமே எல். சரி, கவர் பிளாக் மட்டும் நாளைக்கு வச்சுட்டு கவர் பிளாக் வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணிட்டுருக்கேன். சரிங்க சார். இது மாதிரி பாருங்கள், பீமில் ஏறுற இடத்துலையும் ராடை கட்டணும், நிறைய இடத்துல வந்து அதை வந்து நம்ம விட்டுருவாங்க. கட்டிருக்கு பாருங்கள், ராடு பீம் மேலே இருக்கிறத, ஸ்லாபுடைய ராடு, இந்த ஸ்லாப் ராடு பீம் மேலே ஏறுறதுக்கு பார்த்திங்கனா அதையும் கட்டணும். இதுதான் ஒன் வே ஸ்லாப்னு சொல்லுவோம். ஒன் வே ஸ்லாப்னா என்னென்னாக்கா, இந்த ஸ்லாபுடைய இப்படி மட்டும் முடங்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது பாட்டம் ராடு, இந்த பக்கம் பாருங்கள் ரெக்க டபுள் மேட்டு, இந்த பக்கம் டபுள் மேட்டு. அதில் வந்து இந்த இது வந்து அப்படியே ஃபுல்லாக எம்டியாக இருக்கும், இந்த சென்ட்ரு இந்த பக்கம் மட்டும் இந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும். அப்படி திரும்பி இப்படி பார்த்தோம்னாலும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒன் ஸ்லாப்பில் வந்து சென்ட்ரில் தொட்டி ரெண்டு பக்கமும் வந்து மேட் ஏறி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து இந்த க்ராங்க் பாயிண்ட் கரெக்டாக எடுத்து க்ராங்க் பாயிண்ட் எல் அடித்து இறக்கணும். என்ன ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வரணும், அதாவது ஷார்ட்டஸ்ட் பேனில் போடுறது தான் மெயின் ராடுன்னு சொல்லுவோம். இந்த மெயின் ராடு வந்து பாட்டத்தில் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டாப்பில் போடணும் சென்டரில். அப்படியே இது மேலே ஏறிடுச்சுன்னா மெயின் ராடு வந்து டாப்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர் கீழேயும் வரும். இதை காமிக்கிறாரு, இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம். அப்படி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கிராங்காய் மேலே ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பாட்டத்தில் வரும். இந்த பாட்டம் ஸ்பேனில் வரப்போ சென்டரில் வரப்போ டாப்பில் வரும். இதுதான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியது. டூ வே ஸ்லாப்பாக இருந்தாலும் ஷார்ட்டர் ஸ்பேன் ராடு தான் ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் கொடுக்கணும், லாங்க ஸ்பேனுடைய ராடை வந்து மேலே கொடுக்கணும். சரி தானே மிஸ்ரே? இது வந்து டூ வே ஸ்லாப்பு, 10 கெட்டா 8 கெட்டு எல்லாமே 8 கெட்டு. ஓகே, S1 ஸ்லாப்பு 8 கெட்டு. ரக்கையில் வந்து எக்ஸ்ட்ரா ராடு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதில் கரெக்டாக இருக்குது. இந்த சென்ட்ரலில் வந்து அந்த ஸ்பேசிங்க ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ராடை மாற்றி போடணும், கட் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ராடு கரெக்டாக கொடுக்கணும். இதை கரெக்டாக கொடுத்தோம்னாலே அந்த வேலை கரெக்டாக வந்துச்சுன்னு அர்த்தம். க்ராங்க் பாயிண்ட் வந்து ஏறணும், அதாவது ரெக்கையிலையும் ஏறணும். ஒரு சில இடத்துல இந்த ஒன் ஸ்லாப் கட்டிவிட்டு அப்படியே வந்து முடிச்சு விட்ருவாங்க. அது மாதிரி இல்லாமல் இங்கேயும் க்ராங்க் இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. இது மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி இடத்துல மேலே டாப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ராடு கரெக்டாக கொடுக்கணும். இந்த க்ராங்குக்கும் அந்த கிராங்குக்கும் இடைப்பட்டதில் போகிறது எக்ஸ்ட்ரா ராடு வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் அது கம்மியாக கொடுத்தா போதும். கேப்பு பாருங்கள், 1 10 இன்ச் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்கில் 10 இன்ச் கரெக்டாக இருக்குது. இது வந்து 6 காரா? ஆமாம் சரி. இந்த ஸ்லாப்பு 6 கார் தான், 8 கெட்டு. இந்த ஸ்லாப்பு இதுவும் 2 வே தான். ஆ, இந்த எக்ஸ்ட்ரா ராடு இதோடய போட்டுடலாம். ஆனால் இது வந்து பிட்டு இருந்ததுனால அப்படியே எடுத்து போட்டோம், அது இல்லைங்க இருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா ராடு கட் பண்ணிட்டோம், அந்த ரெக்கையை இங்கே ஏற்றிட்டோம், இந்த ரெக்கையை இங்கே ஏற்றிட்டோம். அதனால் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா ராடு பிரச்சனை கரெக்ட் ஆகிடுச்சு. இப்படி வர ராடுக்கு வந்து 1 மாற்றி 1 எக்ஸ்ட்ரா ராடு கரெக்ட் பண்ணி தனியாக போட்டோம் இல்லையா? அதை பாருங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா க்ராங்கு, எக்ஸ்ட்ரா க்ராங்க் போட்டு முடிச்சிட்டோம். அதேமாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா க்ராங்கு, எக்ஸ்ட்ரா க்ராங்கு, எக்ஸ்ட்ரா க்ராங்கு, எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி போயிடுச்சு. இடையில வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ராடு வந்து கரெக்டாக 10 இன்ச் கொண்டு கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. ஸ்லாபுடைய டாப் ராடு அனைத்தும் போய் பீமில் போய் எல் அடித்து மாட்டியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஓரம் பாருங்கள், ஃபுல்லாக இந்த பக்கம் பாருங்கள். அதாவது இந்த க்ராங்க் ராடும் இந்த க்ராங்க் ராடும் போயிட்டு எல் அடிக்கணும், இந்த எக்ஸ்ட்ரா ராடும் வந்துட்டு எல் அடிக்கணும்.
கிராங்க் ராடு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து எல் அடித்து அதில் மாட்டினா தான் கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் கொஞ்சம் விட்டோம்னாலும் மாட்ட முடியாது நம்மளால். இந்த ஒரு சிலாப்பு இருக்குது அதையும் பார்த்துருவோம். இது வந்து ஒரு 2 சிலாப் தான், 10x10 ரூமு, 8x8, 6 இன்ச்சுக்கு 1, 8 ராடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சேம், அதேமாதிரியே கிராங்க் வந்து தொட்டிக்கு மேலே ஏறிருக்கணும், ரெண்டு பக்கமும் ஏறிருக்கு. அதுக்கு எக்ஸ்ட்ரா ராடு கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த கிராங்க ஏற்றி இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு, அந்த கிராங்க ஏற்றிருந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. இப்படி வரதில் மட்டும் பீஸ் ராடு தனியாக கொடுத்துட்டாரு. இந்த இன்பிட்வீன் இந்த ரெண்டு கிராங்க் இடைப்பட்டதில் வந்து தனி ராடு எடுத்து போட்டார். அதே மெத்தடை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து இந்த ராடு இது இது மாறி ஆயிருக்குது, அதனால இதில் முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ராடு 15 ஒன்று, இந்த தொட்டியில் வந்து அந்த ராடும் இந்த ராடும் இருக்குது. இப்படி போகிறதுல மட்டும் அந்த ராடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த தொட்டி அப்படி தான். இது இந்த பீமோடைய கண்டினியூட்டியாக அப்படியே ஒரு கன்சீல்டாக வருது. இதில் வந்து இந்த இது வரைக்கும் தான் மேலே எடுக்க போகிறோம் இல்லையா? ஆமாம், இந்த போர்ஷன் தான் இந்த ட்ராயிங்கில் இருக்குது. இந்த பீமு இது அப்படியே இந்த போர்ஷன் மட்டும் மேலே எடுக்க போகிறோம் ஃபுல்லாக. இதில் இந்த 6 எத்தனை காலம்? 7 காலம் மேலே வருதா? அது வராது, அது கேன்சல். ஆமாம், இது கட்டு மீதி 6 மேலே வருது. சரி, கம்பி கட்டி இருக்கிறதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. நாளைக்கு பக்கவாக தண்ணி ஊற்றி இந்த தூசுலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிட்டு கவர் பிளாக் வச்சுட்டு நீட்டாக பார்த்தீங்க, வைப்ரேட்டர் எடுத்துகிட்டு இருந்துருங்க. கேஜி ராடு வச்சுங்க, 5 கேஜி ராடு. அவ்வளோதான். கம்பி வந்து நம்ம ட்ராயிங்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தெளிவாகவே செஞ்சுருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரா ராடு நிறைய இடத்துல நம்மளே சொல்லுவோம் குழப்பமாக இருக்குது ஆளுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மேஸ்திரி அந்த விஷயத்தை கரெக்டாக எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த 4 கார்னர்லேயும் அதை கரெக்டாக கொடுத்துட்டு அந்த இன்பிட்வீனில் வர எக்ஸ்ட்ரா ராடை வந்து கரெக்டாகவே போட்டிருக்காரு. இப்போ நம்ம அதை வந்து நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருப்போம், இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாற்றி போட்டிருப்பாங்க. அதாவது அந்த கம்பியும் ஓடிருக்கோம், இந்த கம்பியும் ஓடிருக்கோம், கம்பி நிறையா அதில் செலவாகிருக்கும். அந்த 8 போகிற இடத்துல 10 போட்டிருப்பாங்க, அந்த 10 மெயின் ராடாக இடத்துல அதையே ஏற்றி விட்டு அப்படியே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் கரெக்டாக க்ளீனாகவே இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு நல்லா நம்ம இப்போ பார்த்த சிலபோல் இது வந்து நல்லா நீட்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு கான்க்ரீட் இருக்குது, கான்க்ரீட் வீடியோவும் பார்க்கலாம். மீண்டும் இதேமாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.